ஹோம் சாந்தி. 18/12/2021 சக்கார முரளி முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் சொல்கிறது படிப்பின் மீது முழுமையான கவனம் செலுத்துங்கள். படிப்பீர்கள், எழுதுவீர்கள் என்றால் நவாப், அதாவது சக்கரவர்த்தியாக, இதய சிம்மாசனதாரியாக ஆவீர்கள். ஆகவே நன்றாக படிக்க வேண்டும். கேள்வி: சேவையில் முன்னேற்றம் ஏற்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? பதில்: சேவை செய்யும் குழந்தைகளுக்கு தெய்வ அபிமானம் வந்துவிடுகின்றது. கொஞ்சம் சேவை செய்து விட்டாலே நான் இன்னாருக்கு ஞானம் கொடுத்தேன் என்ற நசா அதிகரித்து விட்டதென்றால் சேவையில் முன்னேற்றம் அடைய முடியாது. இவருக்கு பாபாதான் புரிய வைத்தார் என்பதை குழந்தைகள் மறந்து விடுகின்றனர். தேக அபிமானம்தான் சேவையில் முன்னேற்றமடைய விடுவதில்லை. அதனால்தான் பாபா அடிக்கடி ஆத்மா அபிமானியாகுக என்ற யுக்தியை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பாடல்: நாம் அவர் காட்டக்கூடிய வழியில் செல்ல வேண்டும். ஓம் சாந்தி. சதா பரந்தாமத்தில் இருப்பவராகிய உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை ஒருவரே. அந்த சிவ பாபாவிற்கு கீழே விஷ்ணுவின் சித்திரம் உள்ளது. இப்போது நீங்கள் அறிவீர்கள், நம்மை சிவபாபா விஷ்ணுபுரிக்கு எஜமானராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். விஷ்ணு என்றால் லக்ஷ்மி நாராயணருடைய இணைந்த ரூபமாகும். இது நமது நோக்கம், நம்முடைய குறிக்கோளாகும். யாருக்கேனும் புரிய வைப்பதற்காக இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். பாபா சரீரமற்றவர், பிறகு அவர் நமக்கு எப்படி படிப்பை சொல்லித் தருவார்? அதனால் பிரம்மாவின் உருவம் காட்டப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் சங்கம் யுகத்தில் தான் பாபா வருகிறார். இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். குழந்தைகளே, நன்றாக படிக்க வேண்டும். உங்களுக்கு அதிகமான நசா இருக்க வேண்டும். மேலும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். பாபா பார்க்கிறார், தாரணை செய்யவில்லை என்றால் இவர்கள் துர்பாகியசாலி என்று சொல்லப்படுவார்கள் அல்லவா? படிக்கவில்லை என்றால் தங்களின் காலில் தாங்களே கோடாரியால் வெட்டி கொள்கின்றனர் என புரிந்து கொள்ளுங்கள். பாபா எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கிறார். ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் இங்குதான் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். சத்தியுகத்தில் அங்கு சென்று தாரணை செய்ய வேண்டியதில்லை. யார் தானும் தாரணை செய்து மற்றவர்களும் செய்ய வைக்கிறார்களோ அவர்களுக்கு குஷியும் அதிகமாக இருக்கும். பாபா வந்து ஞானம் முழுவதையும் தந்து உங்களை திரிகால தரிசியாக ஆக்குகிறார். பாபாவை நினைவு செய்வீர்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசமாகிவிடும். மேலும் சக்கரத்தை நினைவு செய்வீர்கள் என்றால் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக்கிவிடுவீர்கள். மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்குவதற்காக வெளியில் செல்லுங்கள். எப்படி படிப்பினால் மனிதர்கள் வக்கீலாக ஆகின்றனர், அதே போன்று நீங்கள் இந்த படிப்பின் மூலமாக தேவதையாகின்றீர்கள். குழந்தைகளே, உங்களுக்கு சமமாக மற்றவர்களை ஆக்கவில்லை என்றால் சேவைக்கு தகுதியானவராக நீங்கள் ஆகவில்லை என்றாகிவிடுகிறது. யாருடைய சேவையையும் மறைந்திருக்க முடியாது. உங்களுடைய பெயர் கடைசியில் வெளிப்படும். இப்போது குழந்தைகளினுடைய மனநிலை மேலும் கீழுமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பரீட்சைகள் வந்தாலே போதும், குழந்தைகள் வாடி போகின்றனர். இன்று நமது மனம் நினைவில் நிலைத்திருப்பதில்லை என்று உங்களுக்கும் கூட அந்த அளவிற்கு உணர்வு வருகிறது.
எப்படி ராசி பலன் மாறிக்கொண்டே இருக்கின்றன இல்லையா? பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நோய்களும் கூட கர்ம சுமைதான். அதனால் சேவை செய்ய முடிவதில்லை. பிழையற்றவர்களாக இறுதியில்தான் ஆவார்கள். ஆனால் சதா இந்த நசா இருக்க வேண்டும். நமக்கு பரம்பிதா பரமாத்மா பகவான் பகவதியாக ஆக்குவதற்காக பாடத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்போது தோல்வியடைந்து விட்டால் கல்ப கல்பம் உங்களுடைய பாகம் அப்படியே ஆகிவிடும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, தனது புத்தியை எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலக்கி எல்லையற்றதில் ஈடுபடுத்த வேண்டும். இந்த பழைய உலகத்தில் இருந்த மனதை விலக்க வேண்டும். இரண்டாவது, சதா குஷியில் இருப்பதற்காக தாரணை செய்யவும் மற்றும் செய்ய வைக்கவும் வேண்டும். நமக்கு பகவான் பாடத்தை சொல்லித் தருகிறார் என்ற இந்த நசா இருக்க வேண்டும். வரதானம், தபஸ்யா மூலமாக தன்னுடைய விக்ரமம் மற்றும் சமஸ்காரத்தை பஸ்மம் செய்யக்கூடிய தபஸ்வி மூர்த்தியாகுக. விளக்கம், இப்போது ஈஸ்வரிய பாலனையின் காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. கடைசியில் தபஸ்யா மூலமாக தன்னுடைய விக்ரமங்கள் மற்றும் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய தமோகுண சமஸ்காரம் மற்றும் இயற்கையின் தமோகுணத்தை பஸ்மம் செய்யக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும். அதற்காக சதா ஏக்ரஸ்தித்தி என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து தன்னுடைய தபஸ்வி ரூபத்தை பிரத்யக்ஷம் செய்யுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தின் மூலமாக தேக அபிமானத்தின் தியாகம் மற்றும் ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான தபஸ்யா வெளிப்படையான ரூபத்தில் தென்பட வேண்டும். ஸ்லோகன், சமஸ்கார மோதலில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக குழந்தை மற்றும் எஜமானன் என்பதில் சமநிலையுடன் இருங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.